இன்னைக்கு வீடியோவில் பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தமிழ்நாடுல இருக்க எந்த காலேஜஸில் உங்களுக்கு அட்மிஷன் செய்யணும்னாலும் ப்ரீவியஸ் குரோனா இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸில் கைட் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் இந்த கோர்ஸுடைய டியூரேஷன் பார்த்தோம்னா இது 3 இயர்ஸ் ஃபுல் டைம் அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் கோர்ஸ். இந்த கோர்ஸில் நீங்கள் எதை பற்றி படிப்பீங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் அண்ட் அதை வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி கரெக்டாக நம்ம டயக்னோஸ் பண்ணி அதுக்கேற்ற டெஸ்ட் எல்லாம் மேக் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்களை பற்றி தான் படிப்பீங்க. அண்ட் சர்ஜரி எல்லாத்தையும் அசிஸ்ட் பண்ணுவீங்க. தியரிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் வைஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த கோர்ஸில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா லெபார்டரியில் எக்ஸ்ரேஸை வந்து பார்த்து டயக்னோஸ் பண்ணுறது, அண்ட் அவங்களும் வந்து பிளட் சாம்பிள்ஸை வந்து ட்ரீட் பண்ணுறது, அல்ட்ராசவுண்டாக பேஷண்ட்டாக வந்து எக்ஸாமின் பண்ணுறது, இது மாதிரி ப்ராக்டிக்கலான விஷயங்கள் இந்த சேம் வைஸ் தியரிட்டிக்கல் எல்லா டாபிக்ஸும் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸில் கவர் பண்ணிடுவாங்க. இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம்னா நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி கம்பல்சரி சப்ஜெக்ட்ஸாக எடுத்து படிச்சிருக்கணும். ஓவரால் வந்து 55% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்னா தான் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த கோர்ஸ்க்கு உங்களுக்கு மெரிட் பேஸ்ட் அட்மிஷன் ப்ராசஸும் இருக்குது, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ்ட் அட்மிஷன் ப்ராசஸும் இருக்குது. மெரிட் பேஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் 12th பெஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே டைரெக்டாக உங்களை சில காலேஜஸில் செலக்ட் பண்ணிப்பாங்க. பட் சில டாப் காலேஜஸில் உங்களை என்ட்ரன்ஸ் வச்சு அதுலேயும் நீங்கள் பெஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களை செலக்ட் பண்ணிப்பாங்க. இப்போது உங்களுக்கு இந்த கோர்ஸில் கவர் பண்ணுற சிலபஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு பார்த்தோம்னா பயோ கெமிஸ்ட்ரி, அனாட்டமி, ஃபிசியாலஜி, டயபெட்டிக்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், இன்ட்ரடக்ஷன் டு சைக்காலஜி, மைக்ரோபயாலஜி, இது மாதிரியான விஷயங்கள்லாம் கவர் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் இயரில் கவர் பண்ணுற சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஃபார்மகாலஜி, மாலிகுலர் பயாலஜி அண்ட் செல் பீடியாட்ரிக்ஸ், மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ், ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, கம்யூனிட்டி அண்ட் பப்ளிக் ஹெல்த். தேர்ட் இயர்னு பார்த்தோம்னா இன்ட்ரடக்ஷன் டு சர்ஜரி பீடியாட்ரிக்ஸ், கார்டியா சர்ஜரி, கார்டியாலஜி, கேஸ்ட்ரோ இன்டீரியாலஜி, நியூரலஜி, பேத்தோஃபிசியாலஜி அண்ட் ப்ராக்டிக்கல்ஸ் வந்து உங்களுக்கு இதில் இருப்பாங்க. அண்ட் கிளினிக்கல் டிசிஷன் மேக்கிங், இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு 3 இயர்ஸில் கவர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் முடிச்சுன்னா எனக்கு எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் டயட்டீஷியனாக ஒர்க் பண்ண போகலாம், மெடிக்கல் கன்சல்டன்ட், ஆர்த்தோ ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், பர்சனல் ஹெல்த் கவுன்சிலர், ட்ரக் சேஃப்டி அசோசியேட், இது மாதிரி இன்னும் நிறைய ஜாப் ப்ரொஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது மாதிரியான செக்டார்ஸில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பேஷண்ட் கேர் டெக்னீஷியன்ஸ், இது மாதிரியான செக்டார்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ண போகலாம். இல்லை அப்படின்னாலும் ட்ரக் சேஃப்டி அசோசியேஷன்ஸ், அங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகலாம். இது மாதிரி நிறைய எம்ப்ளாய்மெண்ட் செக்டர்ஸ், கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் சென்டர்ஸ், இது மாதிரி இன்னும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், நர்சிங் ஹோம்ஸ், நியூரோ சர்ஜரி, டெர்மட்டாலஜி, ஜென்ரல் சர்ஜரி, இது மாதிரி இன்னும் நிறைய ஃபீல்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ சேலரி வைஸ் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தாலும் டயட்டீஷியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 லேக்ஸ் வரைக்கும் பெர் இயருக்கு சேலரி கிடைக்கும். மெடிக்கல் கன்சல்டன்ட் 4 லேக்ஸ், ஆர்த்தோ ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் 5 லேக்ஸ், பர்சனல் ஹெல்த் கவுன்சிலர் 5 லேக்ஸ், ட்ரக் சேஃப்டி அசோசியேட் 7 லேக்ஸ். இது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற கரியர் ஆப்ஷனை பொறுத்து உங்களோட சேலரியும் வந்து வேறு இருக்கும். இப்போ இந்த கோர்ஸ்க்கான ஃப்யூச்சர் ஸ்கோப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது முடிச்சுட்டு நீங்கள் ஒர்க் போகலாம், அதாவது இந்த யூனியன் டிகிரி முடிச்சிங்க அப்படின்னாவே ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதனால் அந்த கரியர் ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகலாம். இல்லை அப்படின்னாலும் இப்போ ஹையர் எஜுகேஷன் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அது மாதிரி நீங்கள் செக்டர்ஸில் அது பேஸ் பண்ணி நீங்கள் படிக்க போகலாம். லைக் எம்எஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், எம்எஸ்சி நர்சிங், இது மாதிரி எம்எஸ்சி ரிலேட்டட் டிசிப்ளின்ஸ்லாம் நீங்கள் படிக்க போகலாம். இது முடிச்சுட்டு நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் நீங்கள் டேக் பார்ட் பண்ணலாம். யூபிஎஸ்சி, சிஎஸ்சி, ஐஎஃப்எஸ், பிஎஸ்சி, இது மாதிரி நிறைய ஸ்டேட் எக்ஸாம்ஸ்லாம் நீங்கள் டேக் பார்ட் பண்ணி கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து அட்டைன் பண்ணலாம். இந்த கோர்ஸில் வந்து எனக்கு ஓவரால் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் கரியர் வைஸ் பார்த்தாலும் இருக்குமா அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். நிறைய ஜாப்ஸ் இருக்குது, தெரப்பியூட்டிக், டயக்னோஸ்டிக் அண்ட் ஹெல்த் கேர் சர்வீசஸ், இது மாதிரி இன்னும் நிறைய கிளினிக்ஸில் அண்ட் நர்சஸாக கூட நீங்கள் ஒர்க் பண்ண போகலாம். அதனால் இந்த கோர்ஸ் ஓவரால் பார்த்தோம்னா பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கு வீடியோவில் பிஎஸ்சி
ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வேறு ஒரு கோர்ஸ் டீட்டெயில்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தமிழ்நாட்டில் இருக்க எந்த காலேஜஸில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.